இன்றைக்கி ஒரு சூப்பரான கவுனி அரிசி பாயசம் எவ்வளோ ஈஸியாக சீக்கிரமாக டேஸ்ட்டாக செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது எப்படி செஞ்சோம் அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்க்குறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ஃபுல்லாக டீட்டெயிலாக புரியும். சூப்பராக இதில் என்னென்னலாம் கலந்துருக்கோம் அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கவுனி அரிசியில் ஒரு பாயசம் வைக்கிறது எப்படி அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சத்தான இது. இதில் இரும்பு சத்தெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. மோஸ்ட்லி இது மாதிரி கருப்பாக வர்ற இதாக இருந்தாலுமே அதில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கும். இப்போ இதில் நம்ம வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த கவுனி அரிசியில் அல்வா எப்படி செய்கிறதுங்கிறது போட்டிருக்கோம், விருப்பப்படுறவங்க அதில் பாருங்கள். இப்போ அதுலேயே நம்ம பாயசம் எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த அரிசியை பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 7-8 மணி நேரமாவது ஊற வைக்கணும். நீங்கள் காலையில் செய்யணும்னா நைட்டே ஊற வச்சுருங்க, காலையில் எழுந்திரிச்சி செய்ய ஈஸியாக இருக்கும். நைட்டுக்கு செய்யணும், ஈவினிங் செய்யணும்னு வச்சிங்கன்னா காலையில் ஊற வச்சிங்கன்னா ஈவினிங் வரைக்கும் ஊறி கரெக்டாக இருக்கும். அந்தளவுக்கு ஊறினா தான் இந்த அரிசி வந்து நம்ம நார்மல் அரிசி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஊறி வந்தால் தான் இது நல்லா இதாக இருக்கும். இப்போ இது என்ன பண்ணணும், நான் காலையிலே ஊற வச்சிட்டேன். இப்போ ஈவினிங் செய்ய போகிறதுனால இப்போ நல்லா ஊறி கையில் உடையிற அளவுக்கு வந்துருச்சு. இதை நல்லா தண்ணியை வடிச்சுட்டு, இதை நான் ஏற்கனவே நல்லா கழுவிட்டு தான் தண்ணி ஊற வச்சேன். அப்படி ஊற வச்சாலுமே இந்த கலரில் தான் தண்ணி வரும். இப்போ இந்த தண்ணியை வடிச்சுட்டு இந்த வெறும் அரிசியை மட்டும் மிக்ஸி ஜாரில் ஒரே ஒரு ஓட்டு விட்டு எடுத்துக்குவோம். பாருங்கள், சுத்தமாக தண்ணி இல்லாமல் வடிய விட்டு எடுத்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் இருந்தாலும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு ஓட்டுறப்ப பிசுபிசுன்னு போயிடும். இதுனா ஒரு சுத்த அப்படியே விட்டு எடுத்தோம்னா ஒரு அடி வந்து, ஏன்னா இது எதுக்காகனா நம்ம பாயசத்துக்கு வந்து அரிசி சின்ன சின்னதாக இருந்தனா குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். முழுசாக போட்டோம்னா சாதம் மாதிரி கிடக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் மிக்ஸி ஜாரில் ஒரு ஓட்டு விடுவோங்கிறது. சுத்தமாக தண்ணி வடித்தாச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் ஒரு 2 சுத்து விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதை போட்டுக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் போட்டுட்டேன். இப்போ இதிலையே நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு 3 ஏலக்காவை இதிலையே போட்டு அடிச்சுக்க போகிறேன் நான். நீங்கள் ஏலக்காய் பவுடராக வச்சுருந்தீங்கன்னா நம்ம பாயசமாக செய்கிறப்ப நீங்கள் தனியாக போடுறதுனா போட்டுக்கோங்க. நான் ஏலக்காவாக இருக்கிறதுனால இதில் ஒரு சுத்து விட்டு எடுத்துக்கிறேன். இப்போ அரைச்சாச்சு. நல்லா கரெக்டாக அந்த பாயசத்துக்கு தகுந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி ஏன் நீங்கள் அரைச்சி செய்கிறீங்க அப்படின்னு யோசிப்பீங்க. நம்ம குக்கரில் போட்டு செய்கிறப்ப விசில் விட்டு ஆஃப் பண்ணி எடுக்கிறதுக்கெலாம் ரொம்ப லேட் ஆகும். ஆனால் நான் இந்த டைப்பில் நீங்கள் செஞ்சீங்கன்னா 5 நிமிஷத்துக்குள்ளாரே, ஏன்னா இது வேக வைக்கிறதுக்கு 1 நிமிஷம்தான் ஆகும், வேக வச்சு எடுத்து ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ தட்டில் துணி போட்டு எல்லாத்தையும் நம்ம வேக வச்சுக்கலாம். தண்ணி இங்கே வச்சுருக்கேன், அது கொதிக்கட்டும். அதுக்குள்ளேயும் தட்டில் நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். நீங்கள் நார்மலாக குக்கரில் செஞ்சு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டு பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஆனால் அதை விட இது ஈஸியாக சீக்கிரமாக பண்ணிடலாம். அதுக்காக தான் நம்ம இப்படி அரைச்சிட்டு வேக வைக்கிறதுக்கு 1 நிமிஷம் போதும். அதுக்கு மேலே அது வேகணும் தேவையில்லை. நம்ம ஏன்னா திரும்பவும் அந்த பாயசத்தை கொதிக்க விட போகிறோம். அப்போ இன்னும் இருக்கிறதெல்லாம் வெந்துடும். அதுக்காக தான் இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சு, இப்போ தண்ணியும் கொதிச்சிருச்சு, நம்ம இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்குவோம். தூக்கி உள்ளார வச்சு மூடிடலாம். 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் இது வெந்தால் போதும். அதுக்கு மேலே இது விடணும்னு தேவையில்லை. இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள். 1 நிமிஷம்தான் விட்டோம். இது ஆனால் வேக வைக்கிறப்ப என்ன ஆகும்னா பிசு பிசுன்னு தான் இருக்கும், அப்படியே ஒரு ஜெல்லு இது மாதிரி. இப்போ தட்டில் எடுத்து கொட்டிட்டு ஆறுனோடனே இதை என்ன பண்ணிடலாம், நீங்கள் கையில் பண்ணிங்கனாலும் பிசு பிசுன்னு வரும். மிக்ஸி ஜாரில் இதை போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம அடித்தாச்சு. பாயசம் இந்த மாதிரி செய்கிறப்ப ரொம்ப நேரமே ஆகாது, 10 நிமிஷத்துக்குள்ளார செஞ்சு முடிச்சிடலாம். இதே குக்கரில் வச்சு செஞ்சோம்னா குக்கரில் விசில் விட்டு செய்ய இதுக்கெல்லாம் ரொம்ப லேட் ஆகும். இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து செய்கிறப்ப, ஏன்னா வேக வைக்கிறதுக்கு 5 நிமிஷம் இருந்தால் போதும், வெந்துடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸியில் விட்டு அந்த இதை, ஏன்னா அது கொஞ்சம் பிசு பிசுப்பு இருக்கும், அதனால் இது மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றி அடிச்சிட்டிங்கன்னா 2 நிமிஷத்தில் தண்ணி ஊற்றி நம்ம ஜீனியோ வெள்ளமோ எது போடணுமோ அதை போட்டு டக்குன்னு பாயசம் ரெடி ஆயிரும். ரொம்ப லேட் ஆகாது. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு அந்த எண்ணெய் சட்டியை கழுவிட்டு வச்சுருக்கேன், அதில் இதை ஊற்றிட்டு இதில் தண்ணி நம்ம எந்தளவுக்கு ஊற்றணுமோ அந்தளவுக்கு ஊற்றிக்கலாம். பாருங்கள், தண்ணி கலந்து ஊற்றியாச்சு. இதை நம்ம வேக வச்சதுங்கிறதுனால ரொம்ப நேரம் இதை கொதிக்க விடணும்லாம் தேவையில்லை, சும்மா 1 நிமிஷம் விட்டால் போதும். இப்போ இதில் உங்களுக்கு ஜீனியோ நாட்டு சர்க்கரையோ வெள்ளமோ எது வேணுமோ நீங்கள் அதை போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து வெள்ளம் தட்டி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். இனிப்பு உங்கள் அளவுக்கு பார்த்து நீங்கள் கூட குறைச்ச போட்டுக்கோங்க. வெள்ளம் வந்து என்னது, மண் இல்லாத வெள்ளங்கிறதுனால நான் அப்படியே போட்டுட்டேன். உங்களது எப்படி என்னன்னு நீங்கள், வெள்ளம் வந்து மண் இல்லைன்னா அப்படியே போட்டுங்க, இல்லைன்னா தண்ணியில் கொதிக்க விட்டு வடிகட்டி வச்சுக்கோங்க. இப்போ இந்த வெள்ளம் வந்து நல்லா தட்டி இருக்கிறதுனால
உடனே அதுவும் கரைஞ்சிரும். இது ஒரு கொதி கொதிக்கட்டும். கொதிக்கிறதுக்குள்ளார நம்ம இந்த சைடு முந்திரி எடுத்துக்குவோம். முந்திரியெல்லாம் உங்கள் ஆப்ஷன் தான், வேணும்னா போடலாம் இல்லைன்னா விட்டுறலாம். இந்த சைடு ஒரு இது வச்சுருக்கேன், ஒரு சும்மா ஒரு ட்ராப் போதும். உங்களுக்கு நெய் நிறைய வேணும்னா நிறைய ஊற்றிக்கிங்க. இப்போ இதில் முந்திரியை வறுத்துக்கலாம். முந்திரி வறுக்காமல் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். உங்கள் விருப்பத்தான் முந்திரி எவ்வளோ போடணுங்கிறது, நெய்யில் வறுத்து போடணுமா இல்லை சும்மாவே போடலாமா அப்படிங்கிறது எல்லாமே உங்களோட விருப்பம்தான். நான் பாருங்க ஒரே ஒரு ட்ராப்பு தான் ஊற்றுனேன், அவ்வளோதான், நல்லா பொரிஞ்சிருச்சு. அப்படியே நம்ம ஆஃப் பண்ணி வச்சுட்டு அடுத்தது பாயசத்துக்கு போயிடுவோம். பாயசம் பாருங்கள், சும்மா ஒரு அரை நிமிஷம் அந்த வெள்ளம் கரையிறதுக்காக தான், அது என்னது பவுட்ராக போட்டதுனால அந்த அரை நிமிஷத்துக்குள்ளாரையே எல்லாம் இதாகிருச்சு. இப்போ இதில் நம்ம தேங்காய் உங்கள் விருப்பத்துக்கு எவ்வளோ வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவு போட்டுக்கோங்க. அடுத்தது லைட்டாக அந்த ஸ்வீட்டை எடுத்து காட்டுறதுக்காக ஒரே ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுக்குவோம். ஒரு பிஞ்ச் உப்பு, அவ்வளோதான். வறுத்த வச்ச முந்திரியை எடுத்து இதில் போட்டுற வேண்டியதான். சூப்பரான கவுனி அரிசி பாயசம் 5 நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு. இது ஊறுறதுக்கு மட்டும் உள்ள நேரம்தான், அரைக்கிறதுக்கு 1 நிமிஷம், வேக வச்சு எடுக்க 1 நிமிஷம், இதில் பாயசம் வைக்க வறுத்து முந்திரியெல்லாம் போட்டு செய்கிறதுக்கு 2 நிமிஷம்னா அதிகபட்சம் போனாலும் 5லேருந்து உங்களுக்கு 10 நிமிஷத்துக்கு மேலே இந்த கவுனி அரிசி பாயசத்துக்கு ஆகவே ஆகாது. முந்திரி எடுத்து போட்டுக்கலாம். அவ்வளோதான், முந்திரி எடுத்து போட்டுற வேண்டியதான். சூப்பரான பாயசம் ரெடி ஆயிருச்சு. ஹெல்த்தியான ஈஸியான பாயசம் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். நீங்களும் விருப்பப்படுறதை பார்க்கலாம். தேங்க்யூ.